ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா வந்து லாங்காகவும் திக்காகவும் க்ரோ பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெமிடியை வந்து நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் ஃபால் வந்து நல்லாவே வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பில் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணிக்கிறேன். நான் கரெக்டாக வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு அந்த மாதிரி வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவதாக என்ன ஆட் பண்ணுறேன்னா ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயத்தையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறது வெறும் 2 பொருள் தான். இந்த 2 பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரோட டென்சிட்டியை வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணும். வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் ரீக்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். உங்ககிட்ட வந்து சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியோட கலர் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியோட கலர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டேன். இது நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண தண்ணியை வந்து வடிகட்டிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு க்ளீன் பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து வடிகட்டி வச்சு அந்த தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் வந்து வடிகட்டிக்கிறேன். நம்ம வந்து தண்ணி மட்டும்தான் ஹேருக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து வடிகட்டியாச்சு. இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் நான் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வந்து கோகோனட் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேஸ்டர் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட்டரை வந்து ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேருக்கு வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் வந்து அப்ளை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து இந்த ரெமிடியை வந்து வீக்லி 2x வந்து 30 டேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.